Hello guys, welcome to our channel. Welcome to MJSB Gaming and welcome to HMP Creation. ஆமாங்க. ஸோ நம்ம சேனலில் நம்ம போடுவோம், அவன் சேனலில் அவன் போட்டுக்கிட்டோம். அவன் போடுறான் போட்டோம் போடா கட்டி எப்படியா போட்டோம், நம்ம சேனலில் கண்டிப்பாக விளாகுறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ என்ன அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து மறுபடியும் அந்த ஆல்ட் அவர் பிளேஸுக்கு போயிட்டு விளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒண்டியுமே வந்துங்கன்னா ஆல்ட் ஆகிடுச்சு, பட்டு கொஞ்சம் லேட்டாக வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான். ஒன்றும் இல்லைங்க, சும்மா மேலே பாட்டு போட்டு மைக் வச்சு சும்மா ஃபன்னியாக கேம்ஸ் விளாட்ணுன்னா வேறு ஒன்றும் கிடையாது. அது வேணால் ஆடியோ கட் பண்ணி வேணால் சும்மா அந்த ஃபன்னி டைம்ஸ் ஃபன்னி மூமெண்ட்ஸ் அப்படின்னு போட்டு லாஸ்ட்டில் போடுறேன் வீடியோ கிளிப்ஸில், அது எப்படி இருக்குன்னு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அந்த நம்மளுடைய ரதம் பார்த்திங்கன்னா சொர்க்க ரதம், சொர்க்க ரதம் அப்படின்னு சொல்கிறத விட இந்த கடல் ரதம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம பின்னாடி பிரம்மாண்டமாக நிற்கிது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய போட் ஹவுஸு. ஸோ அதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுவும் நைட் டைமில் வித் லைட்னிங்கோட ஃபுல் அண்ட் ஃபுல் கலர் லைட்ஸோட நல்லா வேறு லெவல் இன்டீரியர் டிசைன்ஸோட செம்மையாக இருக்குங்க. நான் இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் நைட்டில். ஸோ வாங்க கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ போன விலாகில் ஐ திங்க் வந்து நான் என் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த பாட்டுவாக வரலாம். ஆமாங்க, போன விலாக் என் பண்ணியிருப்பேன். அப்படி என் பண்ணல அப்படின்னா இந்த விலாக்லேருந்து கண்டினியூ ஆகும். ஸோ என் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் எடிட் பண்ணும்போது தெரியும் விலாக் லென்த்தாக இருக்கா ஷார்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக லென்த்தாக இருந்துச்சுன்னா கட் பண்ணி இது செகண்ட் பார்ட்லேருந்து வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் நம்ம வீடியோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே கைஸ், இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்க கப்பலை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க போகலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா போட்டோட எக்ஸ்டீரியருங்க, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ரூம்ஸ் அவைலபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு போட்டு. ஸோ அண்ட் அதே மாதிரி பக்கத்தில் இருக்குது பார்த்திங்களா, அதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம அதை நம்ம இருக்கக்கூடிய டே ஓனரோட போட்டு தான். அது வந்து பார்த்திங்கன்னா 6 ரூம் அவைலபிலிட்டி இருக்குது அந்த போட்டில். இது வந்து பார்த்திங்கன்னா 4 ரூம்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. இது வந்து என்ன போட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ இங்கே பாருங்கள் கண்ணாடியில் இருக்குது. ஸோ ராயல் பேலஸ் ஓகேங்களா, இதுதான். ஸோ மேலே எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வுட் ஒர்க்ஸு. இன்டீரியர் பாருங்கள். ஸோ இன்டீரியரில் வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸ் எல்லாமே போட்டிருக்கு. ஸோ நான் கண்டிப்பாக ஷார்ட்ஸ் காட்டுறேன். அண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ளே போய் பார்ப்போம் நெக்ஸ்ட் பார்த்தீங்களா. என் மச்சான் வந்து பேசிகிட்டு இருக்கான், உள்ளே போய் பார்ப்போமா? சரி பார்க்கலாம் கண்டிப்பாக. ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம எம்ஜேஎஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் போட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நம்ம மச்சான் சொன்னதுக்காக. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இந்த 6 ரூம் இருக்கக்கூடிய போட் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய ஒரு போட்டு. ஸோ இன்டீரியரில் போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பைலட்டோட சீட்டு, அதாவது நம்மளுடைய கேப்டனோட சீட்டு. அண்ட் அப்படியே இப்படி உள்ளார பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து இந்த டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்டீரியர் டிசைன்ஸு, இந்த டாப்பில் லைட்ஸு எல்லாமே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் வந்து இன்டீரியர் டிசைன் ஒர்க் இருக்குது இந்த போட்டில். ஸோ ரூஃப் எல்லாமே பார்த்திங்கன்னா வுட்டில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஷோபாஸ் கொடுத்துருக்காங்க. லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ இந்த மாடல் லைட்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ எல்லா கலர்லேயும் வந்து இருக்குது. ஸோ இருங்க, உங்களுக்கு லாங் ஷார்ட்லேருந்து காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் மேலே இன்டீரியர்ஸில். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஏசி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஒரு ஏசி இருக்குது, இந்த பக்கம் ஒரு ஏசி இருக்குது. அண்ட் அந்த பக்கம் கிளாஸஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய லைட்ஸ் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க இன்டீரியரில். அதே மாதிரி பக்கத்தில் அந்த ப்ளூவாக இருக்கட்டும், கீழே அந்த ரெட்டு கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா லைட் தெரியுது. ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த லைட்ஸு. இருங்க, இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைடில் பார்டர்ஸில் கூட இந்த ஸ்டார் மாதிரி பூவெல்லாம் போட்டு செம்மையாக கொடுத்துருக்காங்க வேறு லெவலு. ஸோ நான் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ எல்லா லைட்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ லைட்ஸ் ஆஃப் பண்ணியாச்சு. லைட் ஆஃப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமாக ஒன்று தெரியும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க, பக்கத்தில் இருக்க கப்பல் தாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம தண்ணியில் பக்கத்தில் ஒரு கப்பல் நிற்கிது, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிற்கிது இந்த இடத்துல, வேறு ஒன்றும் இல்லை. அங்கே ஒரு கப்பல் இருக்குது. ஓகே நம்ம இங்கே போடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு லைட் போட்டோடனே பார்த்திங்கன்னா வெளியே சூப்பராக இருக்குது அந்த கேப்டனுடைய இது. அடுத்த செகண்ட் ஸ்விட்ச் போட்டோன்னா, ஸோ இப்போ ஒரு மாடல் ஏறியுதுங்களா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒயிட்டு அந்த சென்டர்லெஸ்ஸில் ஏறியும். மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா
ஸோ எல்லோ கலர் எரியும், சென்டரில் ஒயிட் எரியாது. ஸோ அதே மாதிரி நார்மலாக எரியும். மறுபடியும் ஆஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரெண்டும் சேர்ந்துமே எரியும், சூப்பராக இருக்குது இந்த லைட்ஸு. ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு சுவிட்ச் பார்த்தீங்கன்னா சைடில் இந்த லைட்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள். ஸோ சைடில் அந்த டிசைன்ஸ் எல்லாமே இங்கே பாருங்கள், அந்த ஸ்டாரு ஸ்டாருக்குள்ளே லைட் எரியிற மாதிரி கொடுத்துருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. அந்த அடுத்தது வழியாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த ஒயிட் லைட்ஸ் ஸ்மால் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு குட்டியான ப்ளூ லைட்ஸும், இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக ஒரு லைட்டும் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. இந்த லைட்டே போதுங்க, ஃபுல்லாக நல்ல ஒரு டார்க்காக இல்லாமல் ஒரு நார்மலான வார்மான லைட்ஸ் வந்து சொல்லலாம்னா இந்த மாதிரி கொடுக்கலாம். அடுத்து அவ்வளோதான், மற்றதெல்லாமே நார்மல் ஸ்மால் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இப்போ வந்து இந்த இது வந்து எந்த இடம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கப்பலுடைய என்ட்ரன்ஸ் இங்கே பாருங்கள், டோரு வழி இருக்கீங்க, இதுதான். ஸோ கப்பலுடைய என்ட்ரன்ஸ் இது. ஸோ நம்ம உள்ளே வந்தோம்னா இங்கே பாருங்கள் HMP கிரியேஷன் நிற்கிறாரு கையில் ஃபோன் வச்சுன்னு. அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா கப்பலுடைய என்ட்ரி, மேலே பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரூஃபில் எல்லாமே லைட்ஸ் போட்டிருக்காங்க, ஸோ செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள் ப்ளூ வித் கிரீனி ஷேடு எல்லாமே சூப்பராக இருக்குது. அங்கே இங்கே பாருங்கள் இங்கே வந்து ஒரு டோரு. ஸோ உள்ளே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயுமே பார்த்திங்கன்னா ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டேபிள் ஃபேன், லைட்ஸு, அதே மாதிரி இங்கெல்லாம் இன்டீரியர் லைட்ஸ் அண்ட் ஒரு ஏசி அண்ட் விண்ட் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது அந்த செயின் ரொட்டேட்டிங் ஸ்க்ரீனு. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸ் பார்க்குற இது இருக்குது, பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபேஸ் பார்க்கக்கூடிய அந்த கண்ணாடி வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே குட்டி ஒரு டிவி அண்ட் உள்ளார பாத்ரூம்ங்க, பாத்ரூமு நார்மலாக எல்லாமே இருக்கிற இடத்து மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதில் வந்து என்ன ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்கன்னா இதுலேயுமே பார்த்திங்கன்னா அந்த நைட் டைம் லேம்ப் மாதிரி வந்து ஃபால் சீலிங் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த பச்சை கலர் தெரியுதுங்களா, அதுவும் மேலே இருக்கக்கூடிய அந்த லைட் சுவிட்சும். அடுத்த சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டீரியருக்கான சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 5-star ஒரு 3-star அந்த மாதிரி வந்து இருக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது, வேறு லெவலு. ஸோ நைட்டில் நைட் டைம் நம்மளுக்கு இந்த ஒரு லேம்ப் மட்டும் போட்டுக்கிட்டு போதும், சூப்பராக இருக்கும் தூங்குறதுக்கு. பெட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் தூங்குற மாதிரி இருக்குங்க, டபுள் பெட்ரூம் தான். ஸோ ஒரு 3 பேர் தூங்கலாம், நல்லாவே இருக்குது. ஸோ வாங்க அடுத்த ரூமும் போவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். ஸோ இங்கே பாருங்கள் சைடில் இந்த ஃபால்ஸ் எல்லாம் போட்டு வேறு லெவலு, லைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ஹார்ட் ஒர்க் எல்லாமே இன்டீரியர் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது, இங்கே பாருங்கள் கலர் கலராக இருக்குது. அந்த டாப்லேயுமே கூட லைட்னிங்ஸ்லாம் கொடுத்து செம்மையாக இருக்குது. அதே மாதிரி இந்த கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க செம்மையாக இருக்குது. நான் நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா நிற்கும்போது சைட்லலாம் இருக்குது. அதே மாதிரி இங்கே சிங்க் பக்கத்தில் ஒரு கிளாஸ் வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் இருக்குது, அந்த இங்கே ஒரு சிங்க் இருக்குது. ஸோ இங்கேயும் நார்மலாக லைட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் இதுக்குள்ளே வேறு லெவலில் இருக்குங்க, ஓகேங்களா. இங்கே பாருங்கள் நானும் ஒரு நிற்கிறோம், செம்மையாக இருக்குது. அடுத்து இங்கே அதே மாதிரி ஃபால் சீலிங் உள்ள லைட்டு. ஸோ இந்த ரூமும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை, இந்த ரூமும் சேம் டு சேம் அந்த ரூம் மாதிரி தான் இருக்குது. ஸோ சேம் டிவி, சேம் கண்ணாடி, சேம் டிசைனு, சேம் லைட்ஸு, சேம் அந்த பேக் டிசைன் மட்டும் மாற்றிருக்காங்க, எல்லாமே சேம் தான், பெட்டும் சேம் தான். ஸோ அந்த ஸ்க்ரீன் எல்லாமே சேம் தான். நம்ம கீழே பார்த்தாச்சு, கீழே இவ்வளோதான். சரி வாங்க நம்ம மேலே போய் பார்க்கலாம். வாங்க நம்மளால சொல்லிட்டாப்ல அவர் பின்னாடியே போவோம். ஆமாம், உங்களுக்கு யாருக்கும் தெரியாது இதுதான் ஸ்டெப்ஸு, அண்ணன் சொல்கிறாப்புல கேட்டுக்கோங்க. அண்ட் இது வந்து கிச்சனு, நமக்கு வந்து உள்ள அலோடு கிடையாது, பட் என்ன நல்லா இருக்குது. ஓகே, நம்மளுக்கு உள்ள அலோடு இதால தான் நம்ம போகக்கூடாது, நம்ம மேலே போவோம். ஆமாங்க, மேலே ஒரு பெட்ரூம் இருக்குது, மேலே ரெண்டு இருக்குது, பட் நமக்கு ஒன்று போதுன்னு சொல்லிட்டு ஒன்று தான் இருக்குது. என்ன இருக்கு? சரி ஓகே, பாத்ரூம்லாம் வேணாம், வந்துரு நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நெக்ஸ்ட் பெட்ரூம். இதெல்லாம் என்னது? இதெல்லாம் டிசைன் கொடுத்துருக்காங்க. டிசைன் கொடுத்துருக்காங்களா? டைல்ஸ்லயா? ஓகே. இது என்னது? இது சொல்லு, என்ன வியூ இது? வியூ பாக்கிறதுக்கு வந்து யாரும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இன்ஜினா ஆமாம் அதில் தான் போக வரும் இன்ஜினே பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க. ஆக்சுவலாக இதுதான் டைனிங் ஹால், இங்கே தான் சாப்பிட்றதே இருக்கு. இங்கே வந்து மேலே பார்த்தீங்கன்னா லைட்ஸ் கவர் கவர்ந்துருக்காங்க. டிவி எழுதுறது வந்து இங்கே எங்க அவர் தான் நம்மளோட சேனலோட புது மாடரேட்டரு. பார்த்தீங்கன்னா அவர் தான் இனிமேல் நம்ம சேனலுக்கு பார்த்துப்பாரு. ஆமாம் இங்கெல்லாம் ஏசி கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க ஏசி ஆனில் இருக்கு. இப்போ வந்து இங்கே டிவி ஸ்பீக்கர்லாம் கொடுத்துருக்காங்க. அதோடு இல்லாமல் இங்கே வந்து இஷ்டமே இந்த ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு சிங்கு கூட கொடுத்துருக்காங்க. ஓகே சாப்பிட்டு கை கழுவுறதுக்கா சார்? ஓகே சார். சார் இப்போ நம்ம இதுலலாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம் இவ்வளோ நேரம்? இதில் வந்து பாட்டு வச்சுக்கலாம். ஓகே சார். மைக் வந்து கனெக்ட் பண்ணி பேசலாம். ஓகே சார். அடுத்து சார்? அடுத்து இங்கே டைனிங் டேபிள் வச்சுருக்காங்க சாப்பிட்றதுக்கு. ஓகே சார். அவர் ஹாய் சொல்ல சொல்லுங்கள் சார். சேட்டா சொல்லுங்கள். ஹாய். ஸோ அவர் தான் வந்து நம்மளுடைய குக்கு, ஒரு மாஸ்டர் குக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் தான் நம்மளுக்கு வந்து பரிமாறிட்டு இருக்காருங்க. பாருங்கள் டிஷ்ஷஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. நைட் டிஷ்ஷு ஸோ கூட இருக்கிற சீக்கிரம் சாப்பிட்டுலாம். ஓகே நம்ம மாடரேட்டர் பேசட்டும். ஓகே இங்கே வியூ நல்லா இருக்கும். ஆமாம் காலையில் பார்க்கறதுக்கு எல்லாமே நல்லா தெரியும்னு சொல்கிறாரு. ஓகே சார். சார் இதெல்லாம் இதுக்கு பேர் என்ன சார்? இதெல்லாம் தண்ணி இருக்கு சுற்றி. ஓகே சார். தெரியும். ஆமாம் சார் பட் ஆனால் இருட்டாக இருக்கனால எதுவும் தெரில சார். இட்ஸ் ஓகே சார், நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து சார், சார் இப்போ இந்த லைட்ஸ் எல்லாமே இந்த லைட்ஸ் பற்றி ஏதாவது சொல்கிறீங்களா? டிசைனிங்கா? ஓகே சார். ஓகே சார். ஃபிஷ் போகிற மாதிரிங்களா? ஓகே சார் சூப்பர் சார். அதுக்கப்புறமா இங்கே அது டிசைன் சார். ஆமாம் டிசைனு. ஓகே சார். எத்தனை பேர் சார் உட்காந்து சாப்பிட்லாம் இந்த டைனிங் டேபிளில்? 12 பேர் உட்காந்து சாப்பிடலாமா சார்? ஓகே சார் சூப்பர் சார். ஏசி? ஏசி வந்து 6 ஏசிங்களா? ஆமாங்க சார் 6 ஏசி இருக்கு. ஓகே சார். டைனிங்க்கு வந்து ஒரு 6 ஏசி கொடுத்துருக்காங்க. ஓகே சார். அடுத்து பெரிய எல்இடி டிவி கொடுத்துருக்காங்களா? ஓகே சார். அதுக்கப்புறமா வரத்துக்கு டோர் வச்சிருக்காங்க. ஓகே சார். ஆமாம் சார் அது வந்து நமக்கு க்ளோஸ் பண்ணியாச்சு, நமக்கு வேணாம்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நம்ம வந்து வெற்றிகரமாக வந்து இந்த ஷிப்பை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு நைட் வியூவில். அப்படி தானே சார்? ஓகே பாய் சொல்லிடுங்க. அப்புறமா நம்ம MJS சேனல் B சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய். ஓகேங்க நம்ம குழந்தை பேசியாச்சு. ஸோ மாசா முடிச்சிட்டாரு. அண்ணனும் வந்து பார்த்தீங்கன்னா மாசா அந்த டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து எடுத்துன்னு வந்து அடிக்கிட்டு இருக்காரு வேற லெவலில். ஸோ கண்டிப்பாக இப்போ நெக்ஸ்ட் ஷார்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க, வேற லெவலில் இருக்குங்க. என்னென்னமோ வச்சிருக்காரு பாருங்க. சப்பாத்தி செம்மையாக இருக்குங்க. இது இது பார்க்கறதுக்கு எடுத்துமா இருக்கு. அந்த சாண்ட்விச்சில் வச்சுருப்பாங்களே சென்டரில் அந்த மசாலா வச்சுருக்காரு. அந்த ஏதோ திங்ஸ் மாதிரி இருக்குது. அந்த இந்த ஃபிஷ்ஷு இந்த அந்த சிக்கன் கறி ஸோ ரைஸ் எல்லாமே வச்சிட்ருக்காரு. இன்னும் கூடிய சேர்த்துல சாப்பிடும்போது கண்டிப்பாக எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். அதுவும் கண்டிப்பாக இந்த நைட் வீடியோவில் தான் வரும். அப்படி இல்லைன்னா அடுத்த ஃபுட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அண்ணன் வந்து மாசம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நம்ம தலைவர் போகிறாப்புல சார் இங்கே என்ன சார் பண்ணிகிட்ருக்காங்க? இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு அரேஞ்ச் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்களா? ஓகே சார். சார் உங்களுக்கு 18,000. ஓகே சார். மொத்தமா ஆன்லைன்ல புக் பண்ணலாம் 12 மெம்பர்ஸ்க்கு 12,000. ஓகே சார். 12,000 க்கு எத்தனை ரூம் இருக்கு சார் இதுல? இல்ல 4 ரூம் இருக்கு. 3 பேர் 4 ரூம்ல 4 3 3 3 பேர் படுத்துக்கலாம். ஓகே சார். அட்ஜஸ்ட் பண்ணி கீழ கூட படுத்துக்கலாம். ஓகே சார். ஓகே சார். அதுக்கப்புறமா பெட்ரூம்ல கூட ஒரு ஏசி இருக்கு. ஓகே சார். எல்லா பெட்ரூம்லயும் ஒரு ஏசி இருக்குல்ல சார்? ஓகே சார். அதுக்கப்புறமா டைனிங் டேபிள்ல நார்மல் டேபிள் இருக்காங்க, கண்ணாடி டேபிள் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அது ஒரு கொஞ்சம் நல்லா கிராண்டான லுக் இருக்கு இல்லைங்களா சார்? ஓகே சார். சரிங்க சார். இங்க வந்து
சீலிங் ஃபேன். ஸோ ஏசி காற்று பார்த்துலன்னா சீலிங் ஃபேன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. அது வேறு டேபிள் ஃபேன் சார், இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் கை வச்சிடாதீங்க சார், கை வெட்டி போடுவோம். இன்னொரு ஃபேன் வச்சுருக்காங்க. ஓகே சார். சார் நீங்கள் வந்து ஃபுட் சாப்பிட்டு பார்த்தீங்களா, நல்லா இருக்குதுங்களா? ஓகே சார். ராத்திரி அப்புறமா நாளைக்கு காலையில் அவங்களே வந்து பண்ணிடுவோம். ஓகே சார். நம்ம என்ன வேணுமோ அது வாங்கி கொடுத்தா போதும். ஓகே சார். நல்லா பண்ணுறாங்களா சார் ஃபுட்டெல்லாம்? ஓகேங்களா? சரிங்க சார். நீங்கள் சாப்பிட்டீங்கல்ல, எல்லாம் ஓகே தானே? உங்களுக்கு எல்லாம் ஓகே தானே? சரிங்க சார். உங்களுக்கு ஓகேனா ஓகே சார். மற்றபடி எங்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு வந்தாங்க உங்களை போட்டில், அதெல்லாம் ஏதாவது சொல்லுங்கள். பீச் வரைக்கும் போயிட்டு வரோம். ஓகே சார். பீச் வரைக்குமே போயிட்டு வந்துச்சா? எவ்வளோ நேரம் சார் ஆச்சு? எத்தனை மணிக்கு போனீங்க, எத்தனை மணிக்கு வந்தீங்க? 5 மணிக்கெலாம் வந்துட்டீங்க. 5 மணிக்கு வந்த அப்புறம் ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுத்தாங்களா சார்? என்னென்ன கொடுத்தீங்க? ஓகே சார். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு, நல்லா. ஓகே சார், சூப்பர் சார். இப்படி காட்டிடுங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ரெடி நீங்கள் சொல்லிட்டீங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வந்து அடுத்து இப்போ நீங்கள் வந்து சாப்பிட போகிறீங்க, ஓகேங்களா? சாப்பிட்டு நீங்கள் ரிவ்யூ சொல்லுங்கள், ஓகேங்களா? ஓகே கைஸ். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார் வந்து இப்போ இதெல்லாம் சாப்பிட்டு நம்ம ரிவ்யூ பண்ணுவார். இன்னும் ஃபுட்ஸ் எல்லாமே கொஞ்சம் அரை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ஷார்ட் அடுத்த ஷார்ட்டில் பார்ப்பீங்க. ஸோ ஓகே கைஸ், அடுத்த ஷார்ட்டில் சந்திப்போம். பை பை. ஹே காய்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட் ஹவுஸை வந்து விட்டு போக போகிறோம். ஸோ விடை கூட மனமேனா, ஸோ போட் ஹவுஸோட பயணம் முடிந்து விட்டது. ஸோ அண்டு நல்ல ஃபுட்டுங்க, மார்னிங் ஃபுட்டும், மார்னிங் ஃபுட் என்னென்ன ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதிகம் வந்து வீடியோ காட்டுறேன். ஸோ மார்னிங் ஃபுட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ ஃபுட்டு சாப்பிட்றது விலாக் பண்ணுங்க, ஓகேங்களா? மார்னிங் ஃபுட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ முடிச்சுட்டு வந்து போட்டை வந்து ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்க. ஸோ அதையும் வீடியோ எடுக்கல. ஏன்னா ஏன்னு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கீங்க, அதனால தான் விளாக் பண்ண முடியல. போயிட்டு வந்து இப்போ விட்டாங்க. இப்போ வந்து நம்ம வந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ சர்ப்ரைஸ். ஆனால் இந்த நாயை நம்மனால் ஒன்றும் பண்ண முடியாது, உதவிட்டான். ஸோ கொச்சின் தான் போகிறோம். ஸோ இங்கே நேராக ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம். கொச்சின் ட்ரெயின் ஏறணும், கொச்சின் போகிறோம். பீச்சில் மாஸ்க் பண்ணுறோம். ஆமாங்க, கேரளாவில் இட்லி இருக்குங்க, அது ஒரு அதிசயம். காலைல இட்லி போட்டாங்க, சூப்பராக இருந்துச்சு. இடியாப்பம் வச்சு இது என்னது, இது புட்டு அதிகமாக கிடைக்கும் இங்கே கேரளாவில். கேரளா புட்டு ஃபேமஸ் இல்லைங்களா? பட் இங்கே வந்து இட்லி கொடுத்தாங்க, சமையல். ஸோ ஓகே, நம்ம வந்து ஃபுட் வைஸ் எல்லாமே பக்கா. நான் அவள் ஷார்ட்ஸ் காட்டுறேன், எல்லாமே பார்த்துக்கோங்க. அண்டு இப்போ வந்து நம்ம கொச்சின் போகிறோம். ஸோ ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு கண்டினியூ பண்ணுற வீடியோவை. பாய் கைஸ். அண்டு அதே மாதிரி ஒன்று சொல்ல மாட்டேன், நேற்று வந்து வீடியோ வந்து எண்ட் ஆகிடுச்சு. ஸோ பார்ட் டூ வந்து ஐ திங்க் கொச்சின் போகிற வீடியோ பார்ட் டூவாக இருக்கும், இல்லைனா போட் ஹவுஸோட நைட் வியூலேருந்து பார்ட் டூவாக இருக்கும். ஸோ அது எதுவும் வேணால் இருக்கலாம், ஏன்னா எடிட் பண்ணும்போது தான் தெரியும், ஓகேங்களா? மேபி அது பார்ட் டூ இருந்தால் இந்த கொச்சின் போகிற வீடியோ வ்ளாக் வந்து பார்ட் த்ரீயாக இருக்கும். ஸோ சி ஆல் கைஸ். பின்னாடி ஒரு குரங்கு வந்து நின்றுட்டு கேமராவில் இது பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ ஓகேங்க, பாய் 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 பாய். நம்ம கொச்சின் போய் கண்டினியூ பண்ணிக்கலாம். பாய். ஏ கைஸ், நம்ம இங்கே வந்து பார்த்தப்பறம் அண்ணன் தான் வந்து நம்மளை எல்லாமே பார்த்துக்கிட்டாரு. ஸோ வேறு லெவலில் பார்த்துக்கிட்டாரு, எல்லாமே சூப்பராக வந்து இருந்துச்சு. நேற்றுலேருந்து நல்லா கவனித்தார். ஸோ அண்ணனுக்கு வந்து மிக்க நன்றி சொல்லிக்கலாம். ஸோ அண்ணன் வந்து ஒரு நாலு வார்த்தை பேசிக்கிட்டோம். ஸோ இந்த போட்டோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ராயல் பேலஸ், ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ஸோ மறக்காமல் நம்ம ஆலப்பி வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ராயல் பேலஸை விசிட் பண்ணுங்கள், நல்லா வந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ நம்மளுக்காக கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க, நம்ம சேனல் பார்த்துட்டு வந்தோம்னு சொன்னீங்கன்னா. ஸோ அண்ணங்கிட்ட பேசிக்கோங்க. இங்கே கேரளாவில் வந்து ஆல்ப்படியே வந்துக்குன்னா இந்த ராயல் பேலஸ் போட்டு தான் கண்டிப்பாக நீங்கள் ஏறணும். எல்லாமே சீப்பாக தருவீங்க, எல்லாம் கண்டிப்பாக சூப்பராக வச்சு பண்ணுவீங்க. ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. நானும் ஹாப்பி, அண்ணனும் ஹாப்பி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா யூடியூப் சேனல் பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அண்ணன் வந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தருவார். ஓகே.
அண்ணன் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவார் கண்டிப்பாக. ஸோ போட் வந்து திரும்பிகிட்டு இருக்கேன் நம்ம, அப்போ கேப்டன் வந்து உள்ளே வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. ஸோ அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், ஸோ இவரோட முடிச்சிக்கலாம். ஸோ ஜெஃப் உள்ள இருந்தார், அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லியாச்சு. ஓகே கைஸ் பாய், நம்ம கொச்சியில் போய் சந்திப்போம். பாய். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்த போட், நம்ம இப்போ தங்கியிருந்த போட்டு. ஸோ அடுத்த ட்ரிப்புக்கு எங்கேயோ போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ராயல் பேலஸ் கண்ணாடியில் போட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, வேறுங்க ராயல் பேலஸ்ன்னு போட்டிருக்கு. ஸோ தூர லைட்டாக போட்டிருக்கிறதுங்க, போட்டுட்ருக்கு, அதனால் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, நம்ம பைலட் அண்ணா மாசம் ஓட்டிகிட்ருக்காரு. சரி ஓகே, போயிட்டு வரும், போட்டு போயிடுச்சு. ஸோ ஓகே பை கைஸ்.